ஹலோ காய்ஸ், இந்த வீடியோ பார்த்து முடி நம்ம சேனல்ல யாரா புதுசா பாத்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. என்ன சொல்லிட்டு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கேரி டீச்சர் என்ற கேம் தான் விளாட போறோம். பொதுவா டீச்சர் தானே நம்மள வச்சு செய்வாங்க, இந்த கேம்ல வந்து ஸ்டூடெண்ட் வந்து டீச்சரை வச்சு செய்வாங்க. இப்படிதான் இந்த கேம் விளாட போறோம், நம்ம தான் ஸ்டூடெண்ட். ஓகேவா? சரி ஓகே, இப்ப நம்ம வீடியோக்கெல்லாம் போலாம். What should I wear to the masquerade party? Of course, I can look good in... பார்க்கறதுக்கே டெரரான டீச்சர் மாதிரி இருக்கிறாங்கல்ல, அவங்க ஏதோ பார்ட்டி போகிறாங்களாம். நம்ம பிசி என்ன பண்ண போகிறோம், அவங்க வீட்டுக்குள்ளே போய் அவங்க ட்ரெஸ்ஸை கீச்சிட்டு வர போகிறோம். அந்த பார்ட்டிக்கு போகிற வேண்டிய ட்ரெஸ்ஸை கிளீனும், அதுதான் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஃபைண்ட் எ டூல் டு கட் ட்ரெஸ் வித். என்ன டூலு? முதல்ல அந்த டூலை கண்டுபிடிக்கணுமா? டூலை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ் இருக்க ரூம் கண்டுபிடிக்கணும். Definitely the best chef in the world. எது பெஸ்ட் செஃபா? எங்க யாருங்க இது? பைத்தியம். கேஸும் ஆன் பண்ணல, தோசைக்கல்லாம் வைக்கல, ஆனால் தோசை ஊற்றுது. இதுதான் பெஸ்ட் செஃபா? நீ உருட்டுமா, மாவே இல்லாமல் தோசை சுடுறல, உருட்டு. உன் நல்ல மனசுக்காக தான் உன் ட்ரெஸ்ஸை கிளிக்க வந்துக்கிறேன். நல்ல வேலை, என் 15 ஸ்டூடெண்ட் லைஃப்பில் இந்த மாதிரி டீச்சர்னால் எனக்கு வரலை. ஓரளவுக்கு சாஃப்டான டீச்சர்ஸ் தான் எனக்கு வந்துக்கிறாங்க. இந்த மாதிரி ரக்கட் டீச்சர்ஸ்னால் யாரும் வரலை. ரக்கடா அதினா ரக்கட் டீச்சர் அப்படின்னு கேட்பீங்க. நான் சொல்கிறேனே, ரக்கட் டீச்சர்னா ஒன்றும் இல்லை, அவங்கள பார்த்தோன்னு மூத்திரம் மூத்திரம் போயிடும். அதுதான் ரக்கட் டீச்சர், வேறு யாரும் இல்லை. அவங்கள ரொம்ப டெரராக இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, அடுத்த பீரியட் என்ன பீரியடு அப்படின்னு கேட்க சொல்ல, அச்சோ இவங்க பீரியடா அப்படின்னு நம்மளை பேதி அடிய வைப்பாங்கள்ல, அந்த டீச்சர் தான் ரக்கட் டீச்சர்ஸ். யார் யாருக்குனா ரக்கட் டீச்சர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு டீச்சர் வீடு மாதிரி அருகுது, எவ்வளோ பெருசாகுது பாருங்களேன், வான்கேடே ஸ்டேடியம் மாதிரிக்குது. சரி அதை விடுங்க, இந்த இடத்துல எங்கே அந்த ட்ரெஸ்ஸை தேடணும், முதல்ல கட் அந்த ட்ரெஸ்ஸை கட் பண்ணுறதுக்கு வேறு அதை தேடணும். அங்கே பார்த்தா டீச்சர் போகிறாங்க. டீச்சர் 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 ஐயோ தோ பார்த்துட்டாங்களே, ஓடி வரதை பாரு, கக்கா போயிட்டு கழுவாத மாதிரியே ஓடி வராங்க. சரி நம்ம காமெடி ஆகிருப்போம், திறந்து தோலை. அம்மா நல்ல வேலை, அம்மா எங்க ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, வாசப்பொடி வந்துட்டாங்க, வாசப்பொடி தாண்டி அவங்க வரமாட்டாங்களாம். ஏன்னு தெரில, இவ்வளோ பெரிய வீடு கட்ட தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி வச்சுருக்கலாம்ல. என்ன மேடம் நீங்கள் வச்சுருப்போங்க, முதல்ல இந்த ட்ரெஸ்ஸை கட் பண்ணுற மிஷினை கண்டுபிடிக்கணும், அது கண்டுபிடிச்சா தான் நம்ம வேலை ஆகும். அங்கே பார்த்தியா கத்திரிக்கோள், இதை தான் தேடிங்க அந்த கத்திரிக்கோள் தான் அந்த நவீன மிஷினா? அப்பா இப்போ வந்து அந்த ட்ரெஸ்ஸை கண்டுபிடிக்கணும். அந்த ட்ரெஸ் எப்படி இருக்கணும்னா இப்படி இருக்கும், இந்த ட்ரெஸ்ஸை தான் நம்ம கட் பண்ணணும். ஆனால் இது ஃபோட்டோ, ஒரிஜினல் ட்ரெஸ் எங்கே இருக்குன்னு தெரியல, கிச்சனில் கூட இது ஒழிச்சு வச்சுருக்கோம். அப்படிங்கப்பா என்னங்க கிச்சனே இவ்வளோ பெருசாக இருக்குது, இப்படின்னா இருக்கக்கூடாதே, பயம் எவ்வளோ பெருசாகுது பாருங்களேன், கிச்சனே எங்கள் வீடு சைஸுக்கு இருக்குது, ரொம்ப பணக்கார டீச்சர் போல இருக்குது. நான் பண்ணுறது இப்போ அந்த ட்ரெஸ்ஸை தான் கண்டுபிடிக்கணும். பொதுவாக நம்ம ட்ரெஸ்ஸை நான் எங்கே வைப்போம், பீரோவில் வைப்போம், பீரோவை தூக்கி எங்கே வைப்போம், பெட்ரூமில் வைப்போம், அப்போ பெட்ரூமில் தான் இருக்கும். பயப்படிச்சிட்டான் எல்லாம் டெக்னாலஜி. இது மியூசிக் ரூமு, இது ஒர்க் ஷாப் ரூமு, இது பாத்ரூமு. என்னங்க பாத்ரூமே இவ்வளோ பெருசாக இருக்குது, என்னடா அது கிட்ட போனோடனே லைட் எரியுது, கருப்பாக இருந்ததுங்க கிட்ட போனோடனே ரிஃப்ளெக்ட் ஆகுது. இது என்ன ரூம்னே தெரியலையே, பார்க்கறதுக்கு பெட்ரூம் மாதிரி தான் இருக்குது, ஆனால் என்னன்னு தெரில, எதுக்கோ செக் பண்ணிப்போம் என்ன ரூம்னு. எங்க இன்னொரு டோர் இருக்குதுங்க, இதுதான் அந்த சந்திரமுகி சாரி ரக்கட் டீச்சரோட பெட்ரூம்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு பீரோ இருக்குது, இந்த பீரோவில் எதுவும் இல்லை, இதுதானா தெரியுதே, அங்கே ஒரு பீரோ இருக்குது, அதை செக் பண்ணிடலாம், இருந்தால் நல்லாயிருக்கும். ஐயோ அடங்குய்யால பாத்ரூம்க்கும் இங்கேயும் பார்த்தியா டோர் ஸ்ட்ரைட் ஆகுது, அப்போ இந்த ரூமில் தான் கண்டிப்பாக இருக்கும். கிடைச்சிடுது, கட் பண்ணுறா, இப்படியே கட் பண்ணியாச்சு. ரக்கட் டீச்சரை வரத்துக்கிட்டே எஸ்கேப் ஆகணும், இங்கேருந்து குச்சா ஒரு எலும்பு ஓடு தெரியாது. இவ்வளோ பெரிய வீடு இருக்குது, ஒரு எமர்ஜென்சி எக்ஸிஸ்ட் கூட கிடையாதுங்க, எப்படி ஒரு மனுஷன் டப்புன்னு எஸ்கேப் ஆகிறது? சப்போஸ் இந்த வீட்டில் பாம் வச்சாங்கன்னா எப்படி தப்பிக்கிறது? இது டார்ச்சர் ரூமா? டார்ச்சர் ரூமாங்க, டார்ச்சர் பண்ணுறதுக்குனா ரூம் வச்சுக்கிறாங்க. கிரானி வீட்டில் கூட டார்ச்சர் ரூம் இருக்கும், இந்த மாதிரி டார்ச்சர் ரூம்னு பேர் வச்சே இருக்காது. இப்போ எப்படி நான் இதை தூக்குனேன், இப்போ எப்படி கீழே வைக்கிறதுன்னு தெரியலையே. ஏய் ஐயோ அந்த மேம் வேறு வராங்களே, மேம் அது மிஸ் தூ மிஸ் இல்லைன்ற பாரு, அது பேர் ரக்க டீச்சர். இந்த ஸ்கூல்லேருந்து காலேஜ் போக சொல்ல மேம் தான் சொல்ல சொல்லுவாங்க காலேஜில், ஓகேவா? ஆனால் நம்ம என்ன மிஸ் மிஸ் பழக தோசையில் மிஸ் மிஸ் கூப்பிட்டு இருப்போம். இப்போ வந்து அதே மாதிரி காலேஜ் போனதுக்கப்புறம் மேம் மேம் கூப்பிடுமா, அப்போ மிஸ்ஸு டீச்சர்னா வரமாட்டேங்குது, மேம் மேம்னே வருது, ஓகேவா? பழக தோஷம். ஐ திங்க் அவங்க ரூமுக்குள்ளே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
சீக்கிரமா போங்க, நீங்க ஷாக்கிங் ரியாக்ஷன் குடுக்கறத நான் பார்க்கணும். வந்துட்டாங்க வந்துட்டாங்க, டோரியை சாச்சிட்டாங்க. அழு அழு, நல்லா அழுவு. எத்தனை பேர் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நோட்டை கீச்சிருப்ப, இப்போ உன் ட்ரெஸ்ஸை கீச்சதுக்கு நல்லா அழுவு. I like tea so much. நம்ம ரக்கட் டீச்சருக்கு இந்த புள்ளையாண்டா நெக்ஸ்ட் என்ன ஆப்பு வைக்க போறான்னு பாத்தீங்கன்னா, உக்காரத்துல சார் பண்ணது வைக்க போறானா. அது சார் பண்ணதை தேடி இங்கே நடக்கிறேன், எங்கே இருக்குதுன்னு தெரில. இந்த கேமை டெவலப் பண்ண டெவலப்பர்ஸு அவனுங்க டீச்சர்ஸ் மேலே அவ்வளோ காண்டில் இருக்கானுங்க போல இருக்கு. எப்படி எப்படியெல்லாம் வைக்கிறானுங்க போருங்க, ஏன்னா ஓவர் ஆனால். சரி ஓகே, என்னது இது சால்ட்டு குடிச்சு போன மிச்சம் வச்ச சீ இருக்குது, அதில் சால்ட் ஊற்றி என்ன பண்ண போகிறோம், ஒன்றும் பண்ண போகிறதில்ல, கிச்சனில் போவோம். ஏன் இப்போ நான் கிச்சனுக்குள்ளே போகிறேன்னா, சார் போன திங்ஸ் எல்லாம் இந்த கிச்சனில் தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஏழாம் அறிவு சொல்லுது. ஆனால் சார் போனது இருக்குது, ஆனால் குண்டு ஊசி மட்டும் இல்லை. ஐ வாண்ட் குண்டு ஊசி. இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை, எங்கே தான் இருக்கோம். எதுக்கும் இந்த பீரோவில் செக் பண்ணிப்போம். அடம் கொய்யால, ஒரு இந்த எதனா இந்த ட்ராயரில் பீரோவில் ஒரு குண்டு ஊசியாச்சும் இருக்குதா, ஒன்றும் காணும். அந்த மாதிரி டைலாக் பேசுகிற அளவுக்கு இருக்குது பாருங்க, ஒன்றும் இல்லை. அடா போங்கடா, ஒன்றும் இல்லாததுக்கு எதுக்குடா பீரோ, ஒரு ரூமில் ரெண்டு பீரோ இருக்குதுங்க. அடா போங்க, கடுப்பாக இந்த குண்டு ஊசி, தம்மா துண்டு குண்டு ஊசியை நான் எங்கே தேடுறதுக்கு. ஐயா தொத்துது, ஐயா மேம், மேம் மேம், ஐயா பாவம் மேம், நான் பண்ணல மேம். ஐ திங்க் இந்த கேமை நம்ம முடிய மாட்டோம்னு நினைக்கிறேன். இந்த பின்ன தேடிய, ஏய் இது என்னது, எங்க என்னடா, ஓ பின்ன நம்ம வாங்கணுமா, சொல்லவே இல்லை. இப்போ எப்படியோ ஒரு வழியாக அந்த பின்னை வாங்கியாச்சுங்க. இல்லை உண்மையாகவே இப்படி தான் வாங்கணுமா, கண்டிப்பாக ஆனால் பின்னு எங்கேனா இருக்கும், வாங்குற மாதிரி இருக்காது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறது, அவசரப்பட்டு வாங்கிட்டோம். சரி ஓகே, ரைட் சைடு டீச்சரம்மா முதல்ல எங்கே இருக்காங்கன்னு பார்த்துப்போம், இல்லைனா அவ்வளோ தான் நம்மளை போட்டு தள்ளுவாங்க. டீச்சரம்மா எங்கே இருக்கீங்க, தயவு செஞ்சு நான் சோஃபா பக்கத்தில் போகிறேன், அங்கேனா வந்துடாதீங்க ஓகேவா. வந்துருப்பாங்க இடத்த காலி பண்றவரலாம், வெயிட் பண்ணுவோம். போயிடுச்சு, ஓகே இப்போ நம்ம வேலையை பார்க்க வேண்டியதுதான். எப்படி வச்சுக்கிறானுங்க பாருங்க, இதுன்னு அப்படியே சப்போர்ட் இல்லாமல் நிற்கிது. என்னது கவர் அப் த பின் டூ ஹேண்டிட்டா, என்னடா எதை வச்சுடா கவர் பண்ண சொல்கிறீங்க, பச்சையே தெரியாது. என்னங்க இவனுங்க போங்க, எதை வச்சு கவர் பண்ணுறது, இதையா இல்லை இதையா, ஓ இதை வச்சு தானா, இதனால் நம்புகிற மாதிரியா இருக்குது, இதை வச்சு கவர் பண்ணால் அது தெரியாதான்? என்ன தெரியாமல் போயிடுச்சு. பாவம் டீச்சரம்மா, என்ன நடக்க போதோ. டீச்சரம்மா உட்காரும் போது பார்த்து உட்கார. உன்னை யாரு பிரிச்சா, குறுக்க கோடு கிழிச்சா, ரெண்டானே சொந்த நாளாச்சு, ரெண்டானே சொந்த நாளாச்சு.